Hi friends, welcome to Jaya Builders and Construction. இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாத்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம பாத்ரூம் பண்ணியிருப்போம். அந்த பாத்ரூமில் இருந்து லீக்கேஜ் வரும், சரிங்களா? அந்த லீக்கேஜை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எக்ஸிட்டிங் பாத்ரூம், அதாவது ஆல்ரெடி வந்து டைல் எல்லாம் போட்டு யூஸ் பண்ண பாத்ரூம் தான். அந்த பாத்ரூமில் வந்து லீக்கேஜ் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து எக்ஸிட்டிங் ஃப்ளோரிங்கை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும் கீழே வரைக்கும். அதாவது நம்ம ஆர்சிசி ஸ்லாப் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, Drfixit301Nitobond SBR இந்த ரெண்டு கெமிக்கலையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கோட்டு வந்து நம்ம வந்து ஸ்லாப் மேலே பெயிண்ட் பண்ணணும், சரிங்களா? ஒவ்வொரு கோட்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours, ஏன்னா அது செட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செகண்ட் கோட் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் வாட்டர் ஃப்ளோரிங் அதை பண்ணிகிட்ருக்கோம். வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிமெண்ட் மோட்டர்லேயும் சேம் கெமிக்கல் ஆட் பண்ணி நம்ம பிளாஸ்டிங் பண்ணுவோம்ல வாலில், அதே மாதிரி நம்ம பாத்ரூமோட ஃப்ளோரில் வந்து பிளாஸ்டிங் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாத்ரூம் வாலில், அதாவது அவுட்ரு வாலில் சுற்றி ஒரு 6 inches மேலே ஏற்றி நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணணும். இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஃப்ளோரிங்னு சொல்லலாம். இந்த ஃப்ளோரிங்கில் கூடயும் நம்ம வந்து கெமிக்கலை வந்து ஆட் பண்ணணும். சேம் கெமிக்கல் தான், Drfixit301Nitobond SBR Latex. இந்த ரெண்டு கெமிக்கலும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து லீக்கேஜ் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து நம்ம கீழே ஒரு ஃப்ளோரிங் பண்ணிடுறோம், சிமெண்ட் மோட்டரில் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலை யூஸ் பண்ணி ஃப்ளோரிங் பண்ணி முடிக்கிறோம். முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்லிங்க்கு வந்து நீங்கள் பிரிக் ஜெல் யூஸ் பண்ணுறீங்களா, எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளோரிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு 1.5 inches ஏற்றி சுற்றி வந்து நீங்கள் வந்து ஃப்ளோரிங் பண்ணிடணும். நீங்கள் வந்து பிரிக் வாலில் வந்து எப்படி பிளாஸ்டிங் பண்ணுவோமோ அதே மாதிரி பிளாஸ்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலை வந்து ஆட் பண்ணோம். அந்த கெமிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Drfixit301Nitobond SBR Latex அந்த கெமிக்கலை வந்து ஆட் பண்ணோம். இப்போ என் சைட்டில் வந்து நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் ஃப்ளோரிங் முடிஞ்ச இடத்துல வந்து நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஃபஸ்ட் கோட்டை வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கெமிக்கலில் வந்து நம்ம வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணக்கூடாது. வாட்டரை ஆட் பண்ணாமல் அந்த ரெண்டு கெமிக்கலோட சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி, அந்த கெமிக்கலோட சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். என்னுடைய சைட்டில் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு இடம் விடாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் கோட் பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் கோட், அதாவது ஃபஸ்ட் கோட் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் கோட்டை வந்து அப்ளை பண்ணலாம்.